ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பெல்லியை வந்து ஒரு 5 ஈஸி எக்ஸசைஸில் வந்து குறைக்கிறதுன்னு தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வார்ம் அப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஹேண்ட் ஸ்ட்ரெச், லெக் ஸ்ட்ரெச் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ அது இப்போ நம்ம லைட்டாக வார்ம் அப் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக பண்ணிக்கோங்க வார்மப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எடுக்கணும். ஆப்ஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். உங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒருத்தங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ வந்து ரெண்டு பேர் இருந்தால் உங்கள் கால் மேலேருந்து இப்போ இப்படி எடுக்கணும். ஆப்ஸ்னா இப்படி வச்சுட்டு இப்படி ஆப்ஸ் எடுக்கணும். ஸோ உங்கள் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகும். ஸோ யாராச்சும் இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க கால் வச்சுட்டாங்கன்னா கால் லிஃப்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஆப்ஸ் வந்து டெய்லி ஒரு 10 எடுங்க. 10 மட்டும் போதும், ஏன்னா ஓவராக எடுக்காதீங்க, அப்டோமன் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கால், என்னோட கால் லிஃப்ட் ஆச்சு அப்படின்னு. இதே இன்கேஸ் யாராச்சும் இங்கே கால் வச்சுருந்தாங்கன்னா கால் லிஃப்ட் ஆகிருக்காது. ஸோ இப்போ 10 ஆப்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து உங்களால் எவ்வளோ புஷ்அப்ஸ் முடியுதோ அவ்வளோ எடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 15-20 எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 எடுங்க, 5 இல்லை 10 எடுங்க. அவ்வளோதான், 20 எடுத்தாச்சு. உங்களுக்கு 20 எடுத்ததுக்கப்புறம் அப்போவே தெரியும் இந்த இடத்துல வந்து உங்கள் பெல்லியிலேருந்து வலிக்க ஆரம்பிக்கும். உங்களால் 5 எடுக்க முடிஞ்சா எடுங்க, 10 எடுக்க முடிஞ்சா எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரே நாளில் வந்து 30-40 பண்ணிங்கன்னா அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 5-5 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த்லேயே கொஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த எக்ஸசைஸு இது முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பேக் பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு 20 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கோங்க. படுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் 5 எக்ஸசைஸ். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு 1 மந்த்தில் ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் டிஜே வ்ளாக்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.